என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் போன வீடியோவில் மிஷின் சர்வீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்ஸான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கண்டினியூ வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு கரெக்டான சர்வீஸ் மெத்தட் எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊசியை கரெக்டான ஷேப்பில் எப்படி மாட்டுறது அண்ட் எங்கெல்லாம் நம்ம கரெக்டான ஆயில் விடணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் டீட்டெயில்ஸை சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து ஊசி மாட்டியிருக்கு. நான் உங்களுக்கு ஒன்ஸ் கலட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கழட்டிக்கோங்க. இப்போது கழட்டியாச்சு பாருங்க, இது நார்மல் நீடில் தான். ஸோ இந்த ஊசி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்டா, நார்மலாக உள்ள மிஷினுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மல் மிஷின்னா நமக்கு 6000 கீழே வருது இல்லைங்களா, 6000 மிஷினில் இந்த மாதிரி ஊசி வரும் ஓகேங்களா. இந்த ஊசியெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மல் ஊசி அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு மேலே நம்ம ரவுண்டாக உள்ள ஊசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10,000 மேலே உள்ள மிஷினுக்கு செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த மேலேயும் இந்த கீழேயுமே வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் தான் நம்ம இப்படி மாட்டுற இடம் ஓகேங்களா. ரவுண்டாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள இடம், லெஃப்ட் வந்து ரவுண்டாக இருக்கிறது, ரைட் சைடு வந்துட்டு ஃப்ளாட்டாக உள்ள இடம் ஓகேங்களா. இந்த ஊசி நம்ம கரெக்டாக மாட்டுறதுல தான் நமக்கு ஸ்டிச்சஸ் விழுறது இருக்குது. ஸ்கிப்பிங் ஸ்டிச்சஸ் விழுறது, அதுக்கப்புறம் கேப் விட்டு தைக்கிறது, அதுக்கப்புறம் தையல் விழாமல் இருக்கிறது, எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இப்போ இது ஸ்ட்ரைட்டா இருக்கு, நம்ம வந்து கரெக்டா போட்டுக்கலாம் ஓகே. இப்போ கரெக்டா இருக்கு, ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதே போல நீங்க இதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே வந்து கரெக்டா ஃபிட்டப் ஆகிடும் ஓகேங்களா. இதை வந்து நீங்க இப்படி பண்ணி பாருங்க, இப்படி ஆடுனுச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கு. இந்த ஊசி வந்து ஆடக்கூடாது, இது மட்டும் நீங்க ஆட்டி பார்த்துக்கோங்க. ஊசி ஆடாம இருந்தா நமக்கு கரெக்டான ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டைட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மோட்ரு வச்சு மிஷின் அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு சில நேரத்தில் இன்னும் கீழே விழுந்து உடஞ்சிரும். இது நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க ஓகே, டைட் ஆயிடுச்சு. அடுத்தது எங்கே வந்துட்டு ஆயில் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டாட் வந்து ரொம்ப பழைய மிஷினாக போனதால் இந்த டாட் எல்லாம் வந்து மறைஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் ஆயில் போட்டுட்டேன், அது நல்லாவே தச்சிச்சு. முக்கியமாக எங்கே ஆயில் போடணும் அப்படின்னா இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த ஹோலு, அதே மாதிரி இந்த ரெண்டு ஹோல். நீங்கள் இப்போ தான் ஒரு மிஷின் வந்து புதுசாக வச்சுருக்கீங்க, இல்லைனா 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு மிஷின்ஸில் ஒரு நல்ல கண்டிஷனாக உள்ள மிஷின் அப்படின்னா நமக்கு இந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம அடைக்காமல் பார்த்துருப்போம் இல்லையா, சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷினில் நீங்கள் இந்த ரெண்டு ஹோல்ஸ் இதில் வந்து நீங்கள் ஆயில் விடணும். அதே போல் இங்கேயுமே வந்து அதே போல் ஒரு சில மிஷினில் இங்கேயும் வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க, இங்கே நம்ம வந்து ஆயில் விடணும். அதே மாதிரி இந்த மாதிரி மேலெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷின் ரொம்ப துரு பிடிச்சி போச்சு, அதனால ஹோல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த ஹோல்ஸ் ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே விடணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம ஆயில் விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப லைட்டாக நம்ம விடணும், ரொம்ப வந்து நிறைய விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வீல் வந்து தனியாக சுத்த ஆரம்பிச்சிடும், மிஷின் வந்து ஓடாமல் போயிடும். ஸோ லைட்டாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயில் இங்கே விடுங்க ஓகேங்களா. அதே போல் இந்த கேப்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஆயிலாக கொஞ்சம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் இங்கே வந்து அடிக்கும் பொழுது இது மேலே நம்ம லைட்டாக ஆயில் விட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணும் போது இந்த மாதிரி இந்த இடத்தையெல்லாம் வந்துட்டு நல்லா இப்படி இப்படியும் வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் இது வந்துட்டு ஸ்டெக் ஆகாமல் நமக்கு நார்மலாக தைக்கும் பொழுது வளைஞ்சு கொடுக்கும். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ பேக் ஸ்டிச் போடணும் அப்படின்னா இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போய் செய்யணும். இதுதான் பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. அது இல்லாமல் இது வந்துட்டு நமக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ் எவ்வளோ லெங்க்தில் வேணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இது வந்து கரெக்டாக யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லா வருது, நம்ம வந்து ஆல்ரெடி இங்கெல்லாம் ஆயில் விட்டோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் ஆயில் விடுறது தான் இங்கே நமக்கு டைட் இல்லாமல் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஆயில் விட்டுக்கோங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ஆயில் போடுற மெத்தட் அண்ட் ஊசி வந்து மாற்ற மெத்தட். இது வந்து நீங்க எப்பெல்லாம் ஆயில் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து மிஷினை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டா இங்க மட்டும் நீங்க வந்து ஆயில் விட்டுட்டு நீங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து மிஷின் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து இங்க இங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நான் சொன்ன இடத்துல எல்லாம் நீங்க ஆயில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் ரொம்பவே சாஃப்ட் ஆகி ரொம்ப நார்மலா நமக்கு தைக்கிற மாதிரி வரும். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்புறேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மேக் பர்ஃபெக்ட் சேனலுக்கு உங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.